నీళాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరస్సిద్ధమధ్యాపయంతి స్వోచ్ఛిష్టాయాం స్రజి నిగళితం యా బలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమయిదమిదం భూయ ఏవాస్తు భూయః అన్నవయల్ పుదువయాండాళ్ అరంగర్కు పన్ను తిరుప్పావై పల్వదియం இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் சொல்லு சூடிக்கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்னையும் மாற்றம் நாங் கடவா வண்ணமே நல்கு. திருவாய்ப்பாடியிலுண்டான பஞ்சலக்ஷங்குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை அடைய மார்கழி நோன்பு நோற்றனர். துவாபரயுகத்தில் வடமதுரையிலே அவர்கள் அனுஷ்டித்ததை ஆண்டாள் கலியுகத்திலே தென்மதுரை கருகே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அனுகரித்தாள். அனுகாரத்தினுடைய முதிர்ச்சியாலே ஆண்டாளுக்கே இடைநடை, இடைமுடி, இடைப்பேச்சு என்று அனைத்துமே இடைச்சி பாவனையாகவே மாறிவிட்டன. தன்னையே ஒரு இடைச்சியாக கொண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரியே கோகுலமாக ஏற்றாள். வடபெருங்கோயிலுடையானுடைய சன்னிதானத்தை நந்தகோபாலன் திருமாளிகையாக கொண்டாள். வடபத்திரசாயியே கண்ணனாக கொண்டாள். தன்னோடொத்த சிறுமியர்களை ஏனைய இடைச்சியலாக ஏற்றாள். ஆஹா, ஆண்டாள் வடபெருங்கோயிலுடையானை அடைய ஆசைப்பட்டு அதனாலே தன்னையே ஒரு கோகுல பெண்ணாக நினைத்து அனுகரித்தாள். அந்த அனுகாரம் கிருஷ்ண பக்தி அவளுடைய உள்ளத்தில் நிறைந்தது. அந்த பக்தியே வாய்வழியாக பாசுரங்களாக வெளிப்பட்டன. அதுதான் சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை. அதனால் இது பக்தி பாசுரம், பக்தியின் வெளிப்பாடான பாசுரங்கள் என்றே சொல்லலாம். ஆண்டாள் மட்டுமா பக்தை? அந்தூரில் இருக்கிற ஒவ்வொருவருமே கண்ணனுக்கே தீர்ந்தவர்கள், கண்ணனையே தஞ்சமாக கொண்டவர்கள். கிருஷ்ணாசிரயாக, கிருஷ்ணபலாக, கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. வயசான போது பாண்டவர்கள் கண்ணனுக்கென்னே வாழ்ந்தனர். இளவயசில் கோகுல பெண்டிர் கண்ணனே அனைத்தும்னு கொண்டனர். ஆனால் பாண்டவர்களுக்கு ராஜ்யலாபத்திலும் விருப்பம் உண்டு. ஆனால் கோகுலத்து பெண்டிற்கோ கண்ணனே அரசன். அவனை அடைவது அவன் திருவடியே ராஜ்யலாபம். அதைத் தவிர மற்றொரு விருப்பம், புருஷார்த்தமே அவர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்காக கண்ணன் என்ன செய்தார்? இவர்கள் என்ன பிரார்த்தித்தார்கள்? அதற்கு கண்ணன் எப்படி அனுகிரகித்தார்ங்கிறது தான் திருப்பாவை 30 பாசுரங்களும். அப்படி கொத்த பெண்கள் 10 பேரை எழுப்பிக் கொள்வோம். அனைவருமாகச் சேர்ந்து நீராட்டம் கண்டருளி நந்தகோபாலன் திருமாளிகைக்கு சென்று கண்ணனை எழுப்பி கடாட்சத்தை பிரார்த்திப்போம். என்ன ஆண்டாள் தன் திருவுள்ளத்தில் கொண்டாள்? முதல் 5 பாசுரங்களை அவதாரிக்கையாக பாடி மேலிட்ட 10 பாசுரங்களை 10 பெண்களை எழுப்பும் முகமாக அருளி செய்கிறாள். அதிலே இன்றைய நாள் பாசுரம் கடைசி பாசுரம். திருப்பாவை பாசுரக்கணக்கில் 15 பாசுரம். பாகவதர்களை திருப்பள்ளி எழுச்சி பாடுகிற கணக்கில் கடைசி பாசுரம் 10 பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ சில்லன் அழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாற்றார மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் என்பதோடே இந்த பிரகரணம் முற்று பெறுகிறது. இனிமே விண்ணோர்களை எழுப்பக்கூடிய பிரகரணம் 5 பாடல் ஒரு பகுதி, 10 பாடல்கள் அடுத்த பகுதி, 5 பாடல்கள் 3 பகுதி, அதுக்கப்புறம் 9 பாசுரங்கள், கடைசியில் 1 பாசுரம். இப்படித்தான் திருப்பாவைக்கு பேட்டிகா விபாகம். பாசுரார்த்தம் பார்ப்போம். எல்லே இளங்கிளியே, இந்த பெண்ணுக்கு
கிளி போலே முழற்றக்கூடிய குரல். அந்த குரலோடு சிறிது பாடுகிறாளாம். கீழ்ப்பாசுரம் கடைசியில் என்ன பார்த்துருக்கோம்? சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாயின்னு முடிந்திருக்கிறது. இது பக்கத்து வீட்டு வாசலில் நின்றுண்டு இவர்கள் கூட்டது. அந்த பெண்ணை நாவுடையாயின் அழைத்து, எதற்கு வரவேணும், என் நாக்குக்கு என்ன பயன் என்று அவள் கேட்க, பங்கையக்கண்ணானை பாடுவது பயன் என்று அங்கு சொல்லிவிட்டாள். அப்போ பக்கத்து வீட்டு வாசல்லே பங்கையக்கண்ணானை பாடன்னு சொன்ன உடனே அது அசல் வீடு, அதுக்கு அடுத்த வீட்டுக்காரிக்கு அது காதில் விழுந்தது. அந்த வீட்டுக்காரிக்கு சொன்னது நமக்கில்லையா, நாம இருந்தால் நமக்கு சொன்னாலும் அது பக்கத்து வீட்டுக்காரிக்குன்னு விட்டு விடுவோம். ஆனால் அவளுக்கு இருக்கிற பெருமை பக்கத்து வீட்டுக்காரிக்கு சொன்னாலே அது நமக்குன்னு ஏற்றுக்கொண்டு அங்கு சொன்னது நமக்கு வச்சு கொண்டாமோ அப்படிங்கிறதுக்காக வாய்க்குள்ளேந்து சின்னதாக ராகம் வச்சு பாட ஆரம்பிக்கிறாளாம். அவள் வாயார பாடலை இன்னும் ராகம் இழுத்து மட்டும் பாடுறா, பங்கையக்கண்ணானை பாட அப்படின்னு பங்கையக்கண்ணான்னு சொல்லி பார்க்குறான். அது காதில் விழுந்தது, விழுந்ததுனாலே இவ பாட. அப்போ தான் இந்த புது பெண்ணனுடைய கடைசி பாட்டில் அழைக்கப்படுற பெண்ணனுடைய குரலின் இனிமையை ஆண்டாள் புரிந்து கொள்ளுகிறாள். இல்லைன்னா இளங்கிளின்னு கூப்பிடுறதுக்கு அவள் குரல் நன்னா இருக்கும்னு இவாளுக்கு எப்படி தெரியும்? இப்போ தானே சந்திக்கிறாள் நாள், குரலை வச்சு பாடுட்டாவோ, பங்கையக்கண்ணானை பாடான்னு சொல்ல அது இவள் காதில் பட இவளும் பாடுகிறாள். எல்லே இளங்கிளியே, கிளிக்குண்டான ஏற்றம், குயில் தானே பாடும், இட்டுக்கட்டி பாடும், ஆனால் கிளி சொல்லி கொடுத்ததைத்தான் திரும்ப சொல்லும், சொல்லிட்டு சொன்னாள்னு சொல்லுவார்கள். இல்லை மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பேதையேன்னு பாசுரம், கிளி கிளி என்றாலே ஆச்சாரியர்கள் சொன்னதை திரும்ப உரு மாறாமல் பேசாமல் சொல்லக்கூடிய சிஷ்யன் அர்த்தம். அப்போ கிளின்னு கூப்பிடுகிறாள்னால் ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேச வேண்டும். முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காளோ அதை தப்பாமல் கேட்கணும், வரி மாறாமல் நாம் திரும்ப சொல்ல வேண்டும். சொன்னதை சொன்னாதான் வேதாந்தம் சிறக்கும், புதுசாக கண்டுபிடிச்சா தான் விஞ்ஞானி சிறப்பார். அவர் சொன்னத்தையே சொல்லிட்டு இருந்தால் ஆர் என்ன பண்ணுவா? நேற்று கண்டுபிடிச்சதை இன்றைக்கி விற்க போனால் விற்காது, இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், அடுத்த மாதம் புதுசாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு பழசெல்லாம் பழுது பார்க்கறதுக்கு கூட இனிமேல் வழி இல்லை, தூக்கி போடுங்கன்னு சொல்லிடணும். அப்படின்னா தான் புதுசு விற்கும். பழசையும் நான் பழுது பார்க்க கொடுக்குறேன், ஒரு கடிகாரம் வாங்கினேன், 25 வருஷமாக என் வயசு இதுக்கும் ஆச்சுன்னுவா. அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை, எதுவாக இருந்தாலும் 2.5 வருஷம் ஆச்சா முடிஞ்சது. ஒரு ராசியில் சனி பகவான் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே ஆழ்ன சுவாமி, அத்தோடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுனோம்னால் அதுக்கு பேரே வச்சுட்டாரோ இல்லையோ, ஒரு முறை உபயோகப்படுத்தி தூக்கி போடும் பொருள்கள். அதனால் அப்படித்தான் இருந்திருக்கும் போ. ஆனால் பெண்ணே, எல்லே இளங்கிளியே, சொன்னத்தை சொல்லக்கூடியவளே, புதியதாக இவளாக பாடமாட்டா, இன்னும் உறங்குதியோ, இன்னுமா நீ தூங்கி கொண்டிருக்கிறாய்னால் 9 வீடுகளில் எழுப்பி முடித்து விட்டு 10ஆம் வீட்டுக்கு வந்து விட்டோம், இன்னும் உறங்குதியோ? பிள்ளாயிங்கிறவ சொல்லியிருந்தா கூட முத முதல்ல வீட்டுக்கு வந்துட்டா, அதனால் என்ன இப்போவே வந்துட்டீளே, அதனால் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். இது கடைசி வீடுன்னு சொன்னாலே நாழியை எடுத்துன்னு அர்த்தம் இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு வண்டி வரும், இன்னென்ன பிள்ளைகளை இங்கெங்கேருந்து அழைச்சின்னு போயிட்டே இருக்கும். இதில் நாம் எவ்வளோ தூரம் பள்ளிக்கூடத்துலேருந்து தள்ளி இருக்கோமோ முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்படின்னா 6:45, 7:00 கிளம்பணும்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்துக்கு கிட்டக்க போக போக 7:30, 7:40 வரும்னு அர்த்தம். அந்த 7:40 வர வேண்டிய பிள்ளை நாழி கழித்து வந்தால் ஓட்டுநர் கேட்பார், இன்னும் நீ வரலேன்னா அப்போ 6:45 பிள்ளை என்ன பண்ணுவான், அவனே வந்துட்டானோ இல்லையோ, அப்போ நீ ஏன் வரலன்னு கேட்க மாட்டாளா? அதை போல தான் இங்கேயும் இப்போ அந்த பாட்டுக்காரியே எழுந்துட்டா, நீ 10வது பாட்டுக்காரினா இன்னும் ஏன் எழுந்திருக்கவில்லை, இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? இது வெளியில் இருக்கிறவர்கள் சொல்லுவது. இந்த ஒரு பாசுரத்தில் தான் வெளியில் இருக்கிறவா சொல்கிற பாடலும் உள்ளது, உள்ளே இருக்கிறவருடைய பதிலும் உள்ளது. மற்றபடிக்கு கீழே இருக்கிற 9 பாசுரங்கள்லையும் உள்ளே இருக்கிறவ பேச்சே இல்லை, வெளியில் இருக்கிற பேச்சு தான் உள்ளது. ஆனால் வெளியில் இருக்கிறவா சொல்கிறத வச்சுட்டு உள்ளே இருப்பவள் இன்னது சொல்லியிருக்கணும்னு நம்ம ஊகிச்சுக்கணும். அப்படி தான் பாட்டோட அமைப்பே இருக்குது. அவள் பேசுறது இருக்காது, ஆனால் இவள் அடுத்தடுத்து சொல்கிறத பார்த்தா இப்படி இவள் பதில் சொல்லியிருக்கணும், அதனால் இவள் மாற்றி சொல்கிறா அப்படின்றதான் நம்ம ஒவ்வொரு பாட்டிலையுமே பார்த்துன்னு வந்திருக்கோம். ஆனால் இந்த பாட்டில் மட்டும் உக்தியும் இருக்குது, பிரத்யுக்தியும் இருக்குது. இவர்கள் சொல்கிறதும் இருக்குது, அவள் சொல்லுவதும் இருக்கிறது. இன்னும் உறங்குதியோ? இனி அவள் சொல்கிறா, சில்லன் அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன். சில்லு சில்லுன்னு கூப்பிடாதீங்க, என் வீட்டு வாசலில் வந்து நின்றுண்டு சுருக்கு சுருக்குன்னு பேசினா, சில்லன் அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன், நங்கமீர் நல்ல பண்புடையவர்களே இதோ வருகிறேன், நங்கமீர் போதருகின்றேன்.
இந்த ரெண்டு வார்த்தையும் ஒத்து போகிறதா பாருங்க. சில்லன் அடையேன் மின்னால் சுருக்குன்னு சொல்லாதீங்கோ நல்ல குணம் படைத்தவர்களே. சுருக்குன்னு நல்ல குணம் படைச்சவா சொல்லுவாளா, இல்லை சுருக்குன்னு சொன்னால் நல்ல குணம்னு தான் ஒத்துப்பாளா? பின்ன சில்லன் அடையேன் மின் நங்கமீர்னு சொல்கிறாள் என்னால். இந்த நங்கமீருங்கிறது ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒன்று ஆமாம் நல்ல குணமுடையவர்கள், இல்லைன்னால் விபரீத லட்சணம். செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு பேர் வச்சுருப்போம், ஒரு மங்களகாரியம் பண்ண மாட்டோம். அதை போல் நங்கமீர் நீங்கள் சொன்னால் குணம் இல்லாதவர்களேன்னு அர்த்தம். குணம் இருக்கிறவர்களேன்னு பொருள் பண்ணிக்க வேண்டாம், வேணும்னு சொல்கிறா போல் இருக்கு. அப்போ சில்லன் அடையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன், இது உள்ளே இருக்கிறவ சொன்னாள். உடனே வெளியில் இருக்கிறவா இன்னும் நன்னா ஜாகரூகர்களாக பேசுகிறா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டையே உன் வாயறிதும். நீ ரொம்ப சாமர்த்தியக்காரி, வல்லைனால் நல்ல சாமர்த்தியம் உடையவள். உன் கட்டுரைகள் உன்னுடைய பேச்செல்லாம் பண்டே உன் வாயறிதும். எவ்வளவு நாளாக இந்த பேச்சு கேட்டு கேட்டு எங்கள் காதெல்லாம் வலி கண்டு போயிருக்கு. இப்படியே தான் நீ பேசுவே, எதான்னு சொல்லப்போனால் நான் முன்னாடி வருவேன்னுவே. இல்லை பரவாயில்ல நாங்களே வரோம்னா நான் கூட்டே நானுவே. வந்து நின்றுட்டா யார் வந்தீர்கள் ஏன் சுருக்குன்னு சொல்கிறேன்வே. சரி உனக்காகத்தானே வந்தேன்னு சொன்னால் அது எனக்கே தெரியும்னுவே. இப்படியே மாற்றி மாற்றி பேசியிருந்தியானால் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதம். திரும்ப அவா சொல்கிறா, இப்போ உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, வல்லீர்கள் நீங்களே. என்னை பார்த்து சாமர்த்தியக்காரின்னு சொல்கிறேன், உண்மையில் யார் சாமர்த்தியக்காரி பாருங்க. எம் வீட்டு வாசலில் அஞ்சு மணிக்கு வந்து நின்று கதவை தட்டுட்டு நான் வரணும்னு இருக்கிறவா என்னை ஸ்தோத்திரம் பண்ணி கூட்டின்னு போகாமல் வெச்சு கூட்டின்னு போக பார்க்குறீளே, என்ன சாமர்த்தியக்காரிகளாக இருக்கணும் இப்போ. அதனால தான் வல்லீர்கள் நீங்களே, என்ன வல்லை வல்லைன்னு சொல்ல வேண்டாம், எல்லா சாமர்த்தியக்காரிகளும் நீங்கள் தான், வல்லீர்கள் நீங்களே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நாம் எதுக்கு இவர்களை இப்படி கோவிச்சுக்கிறோம்? பாகவதோத்தமிகள் வந்தால் அவர்களை காக்க வச்சதே தப்பு. அவ ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னாள்னா கூட நம்ம நல்லத்துக்குத்தானே சொல்கிறார்கள்னு எடுத்துட்டுருக்கணும். அதையும் எடுத்துக்காமல் நான் திரும்ப வெய்ய போனேனே, இன்னும் தப்பு. தான் தான் தவறு செய்வதுன்னு புரிஞ்சுட்டாவள். அப்படின்னா உடனே ஒத்துண்ணும் இல்லையோ. தப்பு பண்ணுறதுங்கிறது ஒரு பாதினால், அந்த தப்பை ஒத்துக்காது இருக்கிறது இன்னும் பெரிய பாதி தப்பு. அது செய்யக்கூடாது, ஒத்துக்கொள்ள வேண்டும்னு புரிஞ்சது. வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆயிடுக. அதுதான் பாட்டினுடைய உயிர் சொல், நானே தான் ஆயிடுகள்னால் குற்றவாளி நானேயாக இருக்கட்டும். நீங்கள் உங்கள் பேரில் குற்றம் இல்லை, நான் ஒத்துனுடுறேன் இப்போது. ஏன்னா மாற்றி மாற்றி பேசியிருந்தால் எத்தனை அழி பேசின்னு இருக்கிறது, அவளும் சொல்லுவா இவளும் சொல்லுவா, மாற்றி மாற்றி சொல்லுவார்கள். வேண்டாம், நானே தான் ஆயிடுக. இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்னும் இசைகை தான் அறிந்த சிவவைஷ்ணவத்வம். பிரியவாச்சான்புள்ள வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், நாம் குற்றம் பண்ணியிருக்கோம், குற்றம் பண்ணலை. பண்ணிருந்து ஒருத்தர் எடுத்து சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கணும். நான் குற்றமே பண்ணாட்டாலும் ஆனால் ஒருத்தர் நீ குற்றவாளின்னு சொன்னால் அதையும் ஒத்துக்கணுங்கிறார். இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும், நான் பண்ணலை வேணும்னு இப்போ தலையில் ஏற்றுறாளாம், ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே வேண்டான்னு மறுக்காதே உண்டு என்னும் இசைகை, ஆம் நானே குற்றவாளி என்று ஏற்றுக்கொண்டு விடு. இதுதான் தான் அறிந்த சீவைஷ்ணவத்துவம். நாமே தெரிஞ்சு நாம் சீவைஷ்ணவாளான்னு பரீட்சை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் இப்போ வந்துடுதோ இல்லையோ, வைத்தியரிடத்தில் போய் தான் ரத்த கொதிப்பு பார்க்கணும் அவசியம் இல்லை, அதுக்குன்னு ஒரு சின்ன யந்திரம் கொடுத்துட்டா, ஏதானு சர்க்கரை எவ்வளவுன்னு போய் பார்க்கணும், ஒரு ஊசி கொடுத்துட்டா, குத்தினா உடனே அது என்னதுன்னு சொல்லிவிடுறது. அப்போ அதெல்லாமே தானறிந்த வியாதி, இதெல்லாம் தானறிந்து தானறிந்து எவ்வளோ எவ்வளோ இருக்கோன்னு நாமே தெரிஞ்சுக்கிறது. இதை போல் ஏதானு ஒரு உபகரணத்தை கொடுத்து தானறிந்த சீவைஷ்டவத்வம் தெரிஞ்சு போயிடானால், நானே தான் ஆயிடுகன்னு ஒத்துண்டானால் தானறிந்த சீவைஷ்டவர், ஆமாம் குற்றவாளி நானே. அதைத்தான் இந்த பெண்ணு இப்போ ஒத்துனுட்டா, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. வெளியில் இருக்கிறவாளும் புரிஞ்சுனுட்டா, இவ வேணும்னு தப்பை ஒத்துக்காமல் சுருக்குன்னு பேசுகிற வரைக்கும் அவள் எதிர்த்து பேசியிருந்தா. இந்த பொண்ணு புரிஞ்சுனுட்டாள்னு தெரிஞ்சுட்டாளோ இல்லையோ, ஓ இனிமே நாம் தப்பாக பேசக்கூடாது, இப்போ என்ன நீ சீக்கிரம் வரணுங்கிற ஆதங்கத்தில் சொல்லிட்டோம். இல்லைன்னா சொல்லுவோமா, ஒல்லை நீ போதாய், ஒல்லைன்னா சடக்கென சீக்கிரமாகனு அர்த்தம், ஒல்லை சட்டுன்னு நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை, எதுக்கு நீ போய் தனியாக சேனிச்சுன்னு கேட்போ, அது வேண்டாமே எங்கள் கோட்டியோடு சேர்ந்து போகலாமே, கண்ணனை ஒன்றா அனுபவிக்கலாமேங்கிறதுக்காகத்தான் கூப்பிடுகிறோம், ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. அவ இப்போ சொல்கிறா, எல்லாரும் போந்தாரோ நான் எதுக்கு தெரியுமோ காத்திருந்தேன், எல்லாரும் வந்துட்டா நானும் வந்துள்ளாமேன்னு ஒரு சம்பரோக்ஷணம் நடக்கணும். சுவாமி அவசியம் இன்ன இப்போ திருப்பணி ஏற்றுக்கணும், இந்த கோவிலை இவ ஏற்றுக்கிறேன்ருக்கா, இந்த சன்னதி இவர் பண்ணுறேன்ருக்கார், எல்லாம் இப்போ வரணங்க பூசுறதெல்லாம் இந்த சுவாமி பண்ணுறேன்ருக்கார், அப்புறம் சம்பரோக்ஷண செலவு இவர் ஏற்றுக்கிறேன்ருக்கார், வரிசை சொல்லுவோம்.
அவர்கிட்ட நீங்கள் வந்து இந்த செலவு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கோவில் சம்பிரோக்ஷணம் முடிகிற சமயத்துக்கு என்ன செலவு வருமோ அதை நன்னா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் பண்ணி முடித்தப்பறம் எங்கிட்ட வாங்கணும். இதெல்லாம் நாழியாகும் சுவாமி, இப்போ நடக்க போகிறதில்ல, 4 வருஷம் ஆப்போகிறது இப்போ, அது வரைக்கும் நம்ம செலவழிக்க வேண்டான்னு கடைசியில் இருக்கிறத ஏற்றுக்கிற பாருங்க அப்படின்னு என்ன எல்லாரும் போந்தாரோ. இவாவா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாளா, தயார் சன்னதி விமானம் ஆகிடுதா, துவஜஸ்தம்பம் முடிஞ்சு போச்சா, வர்ணகலாபம் ஆகிடுதா, அதை கேட்டுட்டே இருந்தால் ஆனால் ரொம்ப நன்னா கூட்டு விசாரிப்பார், இதாகிடுதா இதாகிடுதான்னு. நம்ம எதான ஆளேன்னா ஆமாம் சீக்கிரம் பண்ணுங்கோ அப்படின்னு வேற சொல்லுவார். இவர் எண்ணமே இப்போ ஆட்டம் மெதுவாக ஆட்டம் அப்படிங்கிறதா இவர் என்ன இப்போ. அதை போல இவ உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்கொள், இவள் எல்லாரும் வந்துவிட்டால் ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ அனைவரும் வந்தார்களா, வந்துட்டா நானும் சேர்ந்துக்கலாமேன்னு படுத்திருந்தேன். வெளியில் இருக்கிறவ அதுக்கும் விடலை, போந்தார் போந்தெண்ணிக்கொள், அதை ஏன் கேட்குற நீ, உள்ளிருந்துட்டு வந்தாளா வந்தாளான்னு கேட்டுட்டு இருக்காதே, வெளியில வா, ஒத்தொத்திரியா மெய்க்காட்டுக்கொள், இவளை தொட்டு எண்ணு, இவளை தொட்டு எண்ணு, இவளை தொட்டு எண்ணு, நீ நினச்சிட்டுருக்கிற ஒத்தொத்தர் வந்துட்டாரான்னு பாரு, 30 தப்பாமே வரணும் அப்படின்னு முதல் நாள் அன்னைக்கு உபன்யாசகர் சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பார். அவளும் முடிஞ்ச அன்னைக்கெல்லாம் நித்தியப்படி வந்துருவாப்போ. அப்படியே வந்தவுடனே எல்லாரும் வர வேண்டியவாள்லாம் வந்திருக்காளா, இன்றைக்கி யாரானு காணுமா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்து பாடல் இல்லையோ, அதான் போந்தார் போந்தெண்ணிக்கொள், ஆறெல்லாம் வந்திருக்கா, இன்றைக்கே வராத போயிட்டாப்போ, ஏன் வரலன்னா நாளைக்கு எப்படி இந்த விட்ட விஷயத்தை தெரிஞ்சுப்பாளா, வந்தவர்கள்ட்ட கேட்டுப்பாளா, எத்தனையோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லான கொன்னான மாற்றார மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட, இதோ வருகிறேன் எண்ணிக்கொள்ளுகிறேன். உள்ள இருக்கிறவ படுக்கையிலேருந்து எழுந்துவிட்டான். எண்ணுதல்க்கு பிரயோஜனம் ஒத்தொத்தனுடைய முகத்தையும் அந்த விடியற்கார்த்தால இருட்டில் பார்க்கணும் இல்லையோ. அப்போ பாகவதர்களுடைய பிரதம தரிசனம் கிடைக்கும் பெண்ணே வா. எப்போ நிர்மால்யத்துக்குன்னு பெருமாள் சன்னதி முன்னாடி 4 மணிக்கு போய் நிற்கிறமே, அதை போல இது பாகவதர்களுடைய தரிசனம் கிடைக்கும், போந்து எண்ணிக்கொள், அவர்களுடைய திருவடியை தொடு எண்ணிக்கோ, அப்போனா ஸ்பர்ஷம் கிடைக்கும், அவளுடைய தரிசனம் கிடைக்கும், திருவடியை தொட்டா ஸ்பர்ஷம் கிடைக்கும், நாமத்தை சொல்லி அழைத்து எண்ணினியானால் வாக்குக்கு பாகவதனுடைய நாமத்தை சொன்னதாகும், இதை விட வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க உனக்கு என்ன வேணும், 5 பாட்டில் மனோ வாக்காயம் 3 வேணும்னு சொன்னால் கிருஷ்ண விஷயத்தே, ஆனால் 15 பாட்டில் முடித்து விட்டால் கிருஷ்ண பாகவத விஷயத்தே, வாயினால் பாடு மனத்தினால் சிந்தி கையால தொட்டு எண்ணிக்கொள் மெய்க்காட்டுக்கொள், ஆகவா போந்தார் போந்தெண்ணிக்கொள், எதற்கு வரணும்னு அவ கேட்கிறாள். எல்லாரும் வாங்கோ வாங்கோ கூட்டம் போட்டிருக்கோம், மத்தியானம் 3 மணிக்கு அவசியம் வந்துருங்கோன்னு வா, அதுக்கு இப்போ இதை கையில் இப்போ இதெல்லாம் கொடுப்பா, என்னெல்லாம் ஒன்று இந்தாங்க அறிவிப்பெல்லாம் கொடுப்பா, ஆனால் என்னவாப்பா எதுக்குன்னு போட மாட்டான், ஏதோ வரணும்னு சொல்லியிருக்காளே, எல்லாரும் வந்துருங்கோ அவசியம் வந்துருங்கோ விடாமல் வந்துருங்கோ எல்லாம் போட்டிருக்கே எதுக்குன்னு கேட்டால் அதை முடிவு பண்ணத்தான் கூப்பிட்றோம்னு வா. அப்படி கூட்டம் இல்லை இது இப்போ, நாங்கள் கூட்டது எதுக்குன்னு சொல்லிடுறோம், வல்லானை கொன்னானை மாற்றார மாற்றடிக்க வல்லானை, வலிய ஆனையாம் குவலையா பீடம், வல்லான கொன்றானை, கம்சனை அழிக்கப் போகும்போது முதலில் யானையை நிறுத்தினான், அடுத்து முஷ்டிக சாணூரர்களை நிறுத்தினான், 3வது கம்சனே அமர்ந்தான், விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களைத் தேவை, பத்தலர்வீய கோல்கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை, சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேனு போஷரம், விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழ, அந்த ஆணையை ஒரே தெரியா முறித்ததன் தந்தத்தை எடுத்து சொருகி கொண்டு போனார், அந்த கண்ணன்தான் வல்லான கொன்னானே கொன்றானே, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, இந்த யானை ஒன்று அழித்தது பெரிய சமாச்சாரம் இல்லை, யாரெல்லாம் பெருமானிடத்தில் பகைமையோடு உள்ளார்களோ அவர்களை அழிக்க மாட்டார், ஆனால் அவர்களுடைய பகைமையை அழிப்பார், பகைவர்களை அழைக்க மாட்டார் பகைமையை அழிப்பார், மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானேன்னு இருப்பார்கள், மாற்றாரை அழிக்க வல்லானேன்னு சொல்லியிருந்தால் போகும், ஆனால் அப்படி சொல்லலை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானேன்னால் மாற்றார கண்ணா கண்ணனுக்கு ஒன்றுமே குறவில்லையே, அந்த ஆத்மா இவருக்கு சொத்து தானே, அப்போ அது இடத்துல என்ன இவருக்கு கட்டம், அவன் காட்டுகிற பகை, பகைவர்களிடத்தில் பகை ஒன்று தான் இவருக்கு பிடிக்காதே தவிர பகைவனே திருந்திவிட்டானால் தானே நண்பனாகிவிட போகிறான், எல்லாருக்கும் சமோகம் சர்வபூதேஷு அனைவருக்கும் நான் சமமாக இருக்கேன் அர்ஜுனா, நமே துவேஷ்வஸ்தி ந பிரியா, எனக்கு பிரியமானவனும் இல்லை நான் துவேஷிக்கிறவனும் இல்லை, ஆத்மா அத்தனை பேர் எனக்கு வேண்டியவன், என் சொத்து என் சரீரம், அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு மாற்றாரை அழிக்கப் போகிறார், அதனால தான் மாற்றாரை
மாற்று அழிக்க வல்லானே. ஹிரண்யகசிபுங்கிற ஆத்மாவை படுத்து ஹிரண்யகசிபுனுடைய உடம்பு போச்சு, அவனிடத்தில் இருந்த விரோதம் போயிற்று. அதை ஏன் அந்த விரோதத்தை சொல்லி திருத்த பார்ப்பார், உபதேசம் பண்ணி திருத்த பார்ப்பார், பயப்படுத்தி திருத்த பார்ப்பார், தண்டனை கொடுத்து திருத்த பார்ப்பார், மற்ற பேரை வச்சு சொல்லிக்காட்டி முன்மாதிரியாக இருந்து திருத்த பார்ப்பார். ஒன்றும் முடியலன்னா என்ன பண்ணலாம், இப்போ அந்த சரீரத்தை வாங்கிவிட்டால்தான் மேலே அந்த தப்பை பண்ணாதிருப்பான். அதுக்குத்தான் அவர் அழிக்கிறாரே தவிர, எதுக்கு சரீரத்தை கொண்டு விடுறாருன்னா, எத்தனை வருஷம் கழிச்சு, 50 லட்சம் வருஷம், 1 கோடி வருஷம், இத்தனை வருஷங்கள் கழித்து அழிக்கிறாருனாச்சே. ஆங்கிலத்தில் சொல்லுவாடோ இல்லையோ, அவர் வந்து வாய்ப்பு நிறையா கொடுப்பார், நீண்ட கயறு விட்டார்னுவா. அதை போல தான் இது, ரொம்ப நீண்ட கயராக 1 கோடி வருஷம் ஹிரண்யகசிபுவுக்கு விட்டார், ஆனாலும் முடியல, அதனால தான் முடித்தார். அப்படித்தான் ஹிரண்யாக்ஷன், அப்படித்தான் ராவணன். மாற்றை அழிப்பாரே தவிர மாற்றாரை அழிக்க மாட்டார், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. இது இத்தனையுமே ஆச்சரியமான சேட்டிதம். அவர் இப்படி செய்து குவலையா விடுத்த முடித்ததாகட்டும், கம்சஜானூரர்களை முடித்ததாகட்டும், எல்லாமே ஆச்சரியம். ஆச்சரியமான சேட்டிதங்கள் கொண்டவனை பாடவா, மாயனை பாட ஏலோர் எம்பாவாய். 5ஆம் பாட்டு மாயனை மன்னுவட முதரமைந்தனைன்னு ஆரம்பித்தாள். கடைசியில் 15ஆம் பாட்டு பிரகரணம் முற்று பெறுகிறது, மாயனை பாட ஏலோர் எம்பாவாய். அது அமையுமா? ஆண்டாள் அமர்ந்து கொண்டு 30 பாட்டு எழுதப் போகிறோம். அதில் இந்த பாட்டு தொடக்கத்தில் இதை வைப்போம், கணக்கு போட்டு 10ஆம் பாட்டு முடிவில் இதை வைப்போம் அப்படின்னு பாடியிருப்பாள்னால், ஒன்று கையில் புத்தகமும் கிடையாது, எழுதுறதுக்கு எழுதுகோலும் கிடையாது, உட்கார்றதுக்கு சக்தியும் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனால் பாசுரத்தில் ஒன்று ஒன்றா அமைந்திருக்கிறதேன்னு சொன்னால், இவள் பாடப்பாட நாவில் அமர்ந்திருக்கிற கண்ணன் அமர்ந்து பாசுரங்களை ஏற்படுத்த வேண்டும். பக்தர்களுக்கு அதுதான் பெருமை. இவர்கள் ஆறான முனைவர் பட்டம் வாங்கியிருக்காளோ, அப்படிலாம் கேள்வியே பட்டதில்லை. இப்போ எங்கேயான சர்வகலாசாலையிலேருந்து மதுரையில் போய் படிச்சுட்டு வந்து வாங்கியிருக்காளானால், படிக்காத்தினால தான் ஆண்டாள். படித்திருந்தால் நம்மாட்ட ஆரோக்கியாக இருந்திருப்பாள். படிச்சுட்டு வந்தோங்கிறதுக்காக என்ன இப்போ சாதிச்சிட்டோம், யாரும் இப்போ நம்ம சொன்னதை கேட்க போகிறதில்லை. ஆனால் ஆண்டாள் சொன்னால், கிராமம் கிராமம் பட்டி தொட்டியில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து 95 வயசுக்காரர் வரைக்கும் நித்தியம் திருப்பாவை சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒழுங்காக சொல்லிட்டு இருக்காள் இல்லையா. நித்திய அனுசந்தானத்தில் சேர்த்து 30 பாசுரத்திலும் 1 பாசுரத்துக்கு 1 நாள், 1 நாளைக்கு 1 பாசுரம் ஓர் அர்த்தமாக கொடுத்ததே ஆண்டாள் பெருமை. அப்போ மாயனைன்னு தொடங்கினது, மாயனைன்னு முற்று பெற்றது, மாயனை பாட ஏலோர் எம்பாவாய்ங்கிறது இன்றைய பாசுரார்த்தம். பதவுரை பார்த்தோம். ஆனால் இந்த பாசுரத்துக்கு இப்போ வரணும்னால், இந்த பெண்ணு பாடியிருக்கணும்னா எதனால் பாடினாள், பங்கையக்கண்ணானை பாடன்னு இவா சொல்ல அது காதில் விழுந்து தானே இவ பாடியிருக்கா. நாம் இன்னும் பங்கையக்கண்ணானையே பாடி முடிக்கலை. அவரை பாடின பிற்பாடு இந்த பெண்ணு எப்படி ராகம் இழுத்தாள்னு பார்ப்போம். அப்படி கூட அசல் வீட்டில் சொன்னதை கேட்டு இந்த வீட்டு பெண்ணு பாடிவிடுவளா? நடக்குமே. நம்மாழ்வார் தோழிப்பாசுரமாக முதல்ல பாடுறார், தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர், போர்ப்பாகு தான் செய்து அந்நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னதேனு 10 பாசுரங்கள். இதிலிருந்து 1 பாசுரத்தை தான் சுவாமி மணவாள மாமுனிகள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு சமர்ப்பித்தார் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகிறார்கள். இந்த பாட்டு, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையல்லால் நும் இச்ச சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் மன்னமீர் மன்னப்படும் மரவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துமின் தொழுதாடுமே. ஏத்துமின் வன் துவராபதி மன்னன்னா தக்ஷிண துவாரகாதீசன், துவாரகே வடக்க துவாரகே மேற்க துவாரகே, இது தக்ஷிண துவாரகே. கோபிலர் கோப்ரளயர்னு 2 மகரிஷிகள், அவா 2 பேரும் கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டும், கண்ணனை சேவிக்கணும்னு துவாரகையை நோக்கி போயின்றிருக்கா. எதிர்த்த மாதிரி ரிஷி வந்தார். இப்போதான் மன்னார்குடி சம்பகாரண்ய க்ஷேத்திரம் சம்பகேசன் பெருமாள் அந்த இடத்தை இவா தாண்டின்ட்டுருக்கா. பெருமாள்லாம் அங்கே இல்லை, இவர்கள் அந்த ஸ்தலத்தை தாண்டின்ட்டுருக்கா. இப்போ அப்போ வர்றவர் கேட்டார், எங்கே வேக வேகமாக போகிறீள், துவாரகைக்கு போகிறோம் கண்ணனை சேவிக்கணும். அப்போ அவர் சொன்னார், அவதாரம் முடிஞ்சு போச்சே, துவாபர யுகம் முடிக்க போகிறது, கண்ணன் திரும்ப ஊருக்கு போயிட்டார், கடல் கொண்டு விட்டது, அங்கேதும் இல்லை. இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வருத்தமாக போச்சு அவளுக்கு. சட்டுன்னு அமர்ந்து கொண்டு, அப்போ நாங்கள் துவாரகையில் பெருமாளை சேவிக்க முடியாதா இல்லையான்னு கேட்க, இவர்களுடைய அன்பு கிணங்கிய கண்ணன் அவர்கள் இருந்த இடத்திலேயே தோன்றினான், தக்ஷிண துவாரகாதீசனாய் ராஜகோபால சுவாமியாக இன்னைக்கும் ஒரு கையால் ஒருவன் தன் தோளை உன்னியன்னு சத்யபாமா ஹன்ச விநியஸ்த, சத்யபாமையினுடைய தோளிலே கையை உன்னிக்கொண்டு ஒரு கையாலே சாட்டையை பற்றி கொண்டு ஆச்சரியமான பெரிய திருக்கோலத்தோடு எழுந்துள்ளிருக்கிறார். அந்த பெருமானுக்கு நம்மாழ்வார்ங்கிற பராங்குஷ நாயகி தோற்றாள்.
தன் நாணும் நிறையும் இழந்தாள், நலமும் அனைத்தையும் தொலைத்தாள். அந்த பெண்ணுக்கு என்ன வந்தது? தீர்ப்பாரை யாமினி, எங்கனம் நாடுது வன்னமீர், இந்த பெண்ணுக்கு வந்திருக்கிற நோய் இருக்கே, நீங்கள் நினைக்கிற மாதிரி வைத்தியரை பார்த்து சரிப்படுத்துகிற நோயே இல்லை, இது பசலை நோய். அவனை நினைக்க நினைக்க இவ உள்ளமும் உடலும் வெளுத்து போயின்ட்டுருக்கா. 5 நிமிஷம் பிரிந்தாலே வாய் புலத்துகிறாள், அரற்றுகிறாள். அதனால் இவளுக்கு நீங்கள் நோயை தீர்க்கறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுதும், எப்படி போய் நாம் தேடின்னு வர முடியும்? ஏனால் இந்த பெண்ணு பெருமானுடைய பாகிலே பிடிபட்ட பாவை. உடக எழுதியிருக்கார், பாகிலே பிடிபட்ட பாவை. இவ பாவையா? எதில் பிடிபட்டுட்டா? லட்டு பண்ணுவோம், ஜாங்கிரி பண்ணுவோம், அதெல்லாம் பாகு வச்சு பிடிக்கணும். அது பாகிலே பிடிபட்ட மாவு, அதுதானே அங்கே பிடிச்சது. இப்போ இவ பாகிலே பிடிபட்ட பாவை. இது எந்த பாகுனால் தேர்ப்பாகு போர்ப்பாகு. பார்சாரதி பெருமாள் தேர் ஓட்டாரோ இல்லையோ, அந்த பாணி, அந்த அழகு, அந்த சைலி, அதுதான் தேர்ப்பாகு. தேரை ஓட்டி ஓட்டியே போர்ப்பாக முடிச்சுட்டார்னா. இவர் கையில் ஒரு ஆயுதம் எடுத்தது கிடையாது. இப்போது பீஷ்மாச்சாரியர் அர்ஜுனனை பார்த்து குறிவைப்பார், அதோ 250 கஜ தூரத்தில் தேர் இருக்குது, அந்த அளவுக்கு வில்ல வளைப்பாராம். அர்ஜுனன் திரும்ப அம்பெல்லாம் விட்டதே இல்லை. இப்போ கண்ணன் தன் திருவடி கட்ட விரலை அழுத்த அந்த தேர் 25 கஜத்தில் வந்து நிற்கும். இவர் விட்டது தள்ளி போய் விழுந்துடும். ஏன்னா அங்கே கிண்ண குறி பார்த்துருப்பார். சரி, 25 கஜம்னு இவர் அம்பை வைப்பாராம். வச்சா கண்ணன் பின்னோக்கி அழுத்த அது 250 கஜ தூரத்துக்கு போய் அம்பு முன்னாடியே விழுந்துடும். இப்படி முன்னும் பின்னும் தேர ஓட்டியே யுத்தத்தை முடிச்சிட்டார். சண்டையே போட விட்டதா தெரியல. இதுதான் கண்ணனுடைய தேர்ப்பாகு. அந்த தேர்ப்பாகனார் கிவள் சிந்தைதுழாய் திசைக்கின்னதே. அது முன்னும் பின்னும் ஓட்டினதுக்கு இந்த பொண்ணு ரொம்ப மயங்கி போயிட்டா. அர்ஜுனன் சண்டை போட்டது இவ கண்ணில் படலை. ஆனால் அந்த கண்ணன் சண்டை போடாமலே என்ன சாமர்த்தியமாக ஜெயிச்சுட்டார் அப்படின்னு இவள் நினைத்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் இது புரியாமல் மற்ற பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு இவளுக்கு என்ன நோய், என்ன நோய்னா, உற்ற நன்னோய் இது தேறினோம். இந்த பெண்ணுக்கு வந்திருக்கிறது நல்ல நோய். இந்த நோய் வருமானு வசிஷ்டர் 5000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கார், வரல. இது வாமதேவர் 6000 வருஷம் தபஸ் பண்ணார், வரல. தாயே, இதை தபஸ் பண்ணாமலே உன் பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதை போக்கணும்னு பார்க்காதே, இதை வரவேற்றுக்கோ. இந்த நோய் இருக்குமானால் பக்தி எனும் நோய், காதல் எனும் நோய், வைதிகமாக கண்ணனல்லால் தெய்வமில்லைன்னு கொண்ட நோய், அந்த நோய் இவளுக்கு வந்திருக்கு. அதனால் ஜாகிரதையாக பார்த்துங்கோ. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணால் வைத்தியமே இல்லை. இது இவளுக்கு யாரோ கட்டு வீச்சியே கூண்டு வராளாம். அவளை பார்த்து குறியெல்லாம் சொல்ல வச்சு ஏதானு பண்ணி மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி இந்த நோயை ஓட்டிடலாமான்னு பார்த்தா இவளுக்கு உயிர் போடும். இந்த மாதிரி ஏதானு நீங்கள் பண்ண போய் அதெல்லாம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பண்ணி வச்சுட்டா சரியாக போடுங்குவா. எது சரியாக போகும்? பண்ணி வச்சுட்டா சரியாக போடும்னால் அது பிடித்திருந்து பண்ணியிருந்தாலே சரியாக போக மாட்டேங்கிறது. இதுக்கு மேலே இந்த பொண்ணோ மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன்னு இருக்கிறாள். அதனால் அதெல்லாம் தப்பு தப்பாக எதானும் பண்ணாதீங்கோ, அனர்த்தத்தில் போய் சேர்ந்துடும். இந்த பொண்ணுக்கு என்ன வைத்தியம் நான் சொல்கிறேன், அதைத்தான் கடைசி பாட்டில் சொல்கிறாள். ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள். இந்த கோபாலசுவாமியை தவிர இவனை இன்னொத்தனை பார்க்க மாட்டாவள். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள், அவனை அல்லால் அவனைத் தவிர மற்றொரு தெய்வம் தொழாள். நும் மிச்ச சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் அன்னமீர், மன்னப்படும் அரவாணனை வன் துவராவதி மன்னனை ஏத்துமின். இவளுடைய உடம்பை சரிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான். இவ பக்கத்தில் உட்காண்டு துவாரகாதீஷா, சம்பகாதீஷா, ஹே ஸ்ரீ வித்யா ராஜகோபாலா, பரமஸ்வாமி, பரவாசுதேவா என்றெல்லாம் சொல்லுங்க. பாட பாட அந்த சொல்லவ காதில் பட்டுதுன்னால் தானே எழுந்துருவன். இவன் நோய்பாய்ப்பட்டிருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அதை சொல்ல பாடி ஆட தானே எழுந்து விடுவாள்னு பாட்டு முடிஞ்சு போச்சு. நும் தோல் குறைக்கப்படும் அன்னமீர், மன்னப்படும் அரவாணனை வண் துவராவதி மன்னனை ஏத்துமின். ஏத்துமின்னா பாடுங்கோ, ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, துவாரகாதீச பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. ஏத்துதலும் தொழுதாடுமே, நீங்கள் ஏத்தின உடனே, நீங்கள் பாட்டு பாடின உடனே இவ தொழுது ஆடுவாள் அப்படின்னு முடிச்சுட்டா அடுத்த பாட்டு கடைசி பாட்டு முடியணுமா? 11ஆம் பாட்டு முடியும். தொழுது ஆடி தூமணி வண்ணர் காட்சிது. அடுத்தது இந்த பொண்ணு எழுந்துனுட்டாலாம், தொழுதாள் ஆடினாள், தோ புஷ்பம் எடுத்துன்னு போகலாங்கிறா, மணிவண்ணனுக்கு கைங்கிற பண்ணலாங்கிறா, கோவிலுக்குள்ளே போகலாமா கேட்குறா, ஹேமாப்ஜனாய்க்கியை சேவிக்கலாமான்னு சொல்கிறாள்னால் இந்த ரெண்டு பாட்டுக்கு நடுவில் நம்பிள்ள வீட்டில் சங்கத்தி சொல்ல முயற்சிக்கிறார். முதல் பாட்டு என்னன்னு முடிஞ்சிருக்கு, தொழுதுங்கோ ஆடுங்கோ பகவானை பற்றி பாடுங்கோ ஸ்தோத்திரம் பண்ணீர்கள் என்றால் இவள் எழுந்திருப்பாள்னு முடிஞ்சுது. அப்போ அடுத்த பாட்டு என்னவாக இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணார்கள்னு இருக்கணும். அதுக்கடுத்த பாட்டு கேட்டு எழுந்துட்டாள்னு இருக்கணும். இப்படி இருந்தால் தானே நியாயம். ஆனால் பண்ணுன்னு சொன்னது முதல் பாட்டாக இருக்குது, அடுத்த பாட்டு எழுந்துட்டாளே.
அப்படி பண்ணவே இல்லையனால் இல்லை இல்லை பண்ணுன்னு சொல்கிறதுக்காக அந்த கட்டு வீச்சு ஒரு தடவை மணிவண்ணனை பாடுங்கோள்னு சொன்னாலும் இல்லையோ, அப்போ அப்படி சொல்கிறச்சே மணிவண்ணன் ஒரு சொல் அதில் இருந்து சொல்லியோ, அந்த பாடின பாட்டே இந்த பொண்ணுக்கு கேட்டு எழுந்துட்டாள். அப்படின்னா எவ்வளவு சாமர்த்தியம் வரும், எத்தனை தூரம் அந்த பக்தியிலேயே ஈடுபட்டிருக்காப்போ. அதனால் அன்னமீர் மன்னப்படு மரவாணனை வண்துவராபதி மன்னனைன்னு சொன்னால் அப்போ வண்துவராபதி மன்னன்ற பேர் வந்துடுதோ இல்லையோ. இப்போ நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் நன்னா பெருமானுடைய விஷம் விட்டு வழக்காரஹான்னு சாஸ்திரநாமம் சொல்லுங்க இப்படி நான் சொல்லுவேன். நீங்கள் உடனே திரும்ப என்ன சொல்லணும், விஸ்வம் விட்டு வழக்காரஹா பூத பவ்ய பகவத் பிரபு பூதகத் பூதகத் பாவ பூத ஆத்மா பூத பாவனா சொல்லணுமோ இல்லையோ. ஆனால் நம்மாட்ட இருக்கிறோம், என்ன பண்ணுவோம், விஸ்வம் விட்டு வழக்காரஹான்னு சாஸ்திரநாமம் சொல்லுங்கன்னால் திரும்ப விஸ்வம் விட்டு வழக்காரஹான்னார் சாமி. அப்புறம் பூதகிருத் பூதகத் பாவம் அது யார் சொல்கிறதுன்னா, இல்லை நீர் தானே விஸ்வம் விட்டு வழக்காரஹான்னு சாஸ்திரநாமம் சொல்லு நீரோ இல்லையோ. நான் என்ன நினச்சுனுட்டேன், இந்த மூணை சொன்னால் சாஸ்திரநாமம் மாட்டோம் நினச்சுனுட்டேன் என்னால் இது தப்பிக்கிறதுக்கு வழி. இது வந்து சொன்னத்தையே இல்லைன்னு ஆக்கிவிடுறதுக்கு வழி. ஆனால் இது பக்தி இல்லாத வந்து பக்தி இருக்கிறவருந்தா இருந்தால் அவள் ஒரு வார்த்தை வண்துவராபதி மன்னனைன்னு சொன்னதுக்கு அதை கேட்டே போரும்னு ஒத்தி எழுந்திருந்திருக்கணும்னால் என்ன, அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஒன்று இல்லாட்டா கூட அதையே கேட்டு எழுந்திருந்தால்னு பார்த்தோமோ இல்லையோ. அதே போலத்தான் பதினாலாம் பாட்டுக்கும் பதினஞ்சாம் பாட்டுக்கும் இப்போ, இல்லை பதிமூணாம் பாட்டுக்கும் பதினாலாம் பாட்டுக்கும் எது கொண்டாலும் முன் பாசுரத்தில் பங்கையக்கண்ணானை பாடன்னு சொன்ன உடனே இங்கே இவ உடனே மா எல்லே இளங்கிளியன்னு இவ தானே பாட ஆரம்பிச்சிருக்கா. இவளை யாரும் பாடுன்னு சொல்லவே இல்லைன்னால் அந்த பாட்டை கேட்டதுக்கே இவ பாட ஆரம்பிச்சுட்டா. எதே போல் தட்சிணத்வாரகாதீசன் பாட்டை கேட்ட உடனே இந்த பெண்ணு எழுந்தா போலேன்னுட்டு இதுக்கும் அதுக்கும் ஒரு அழகான சௌசாதிசம் இப்படி இருக்கிறா போல் அங்கே இருக்குன்னுட்டு இப்போ கீழ்ப்பாசுரம் பார்ப்போம். சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் யாரை என்னான்னு கூப்பிடுறா, கொஞ்சம் விஷவு. நானாதாய் நாவுடையாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேச்சும் நங்காய். வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவரே அனுஷ்டானமே இல்லாதவரே இப்படியே எங்களுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தப்பறமும் தூங்கி கொண்டு இருக்கிறவரே வெட்கமே இல்லாதவரே வாக்சாதுரியம் மட்டும் இருக்கிறவரே. அவ கேட்டா, இத்தனை விஷவுக்கு என் வீட்டு வாசலில் வரையிலே விட்டுட்டு போகிறதானே, எதுக்கு வந்து வந்து இவ்வளோ மெனக்கெட்டு கூப்பிட்றேன்னா. ஆமாம், சில பேருக்கு வந்து இப்போ ஒன்றும் பெருசாக படிச்சுன்னா வரமாட்டா, ஒன்றும் ஒத்தாசைக்கும் வரமாட்டா, ஆனால் அவளுக்கு தான் பேச தெரியும். ஒரு சபா நடத்துவா, 30 நாள் உபன்யாசம் நடக்கும், ரொம்ப தூரம் உழைச்சி சபாலேருந்து 4 பேர் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பா. அவள் தான் நாற்காலி வாங்கி போட்டிருப்பா, ஜமக்காலம் விரிச்சிருப்பா, விளக்கு போட்டு வச்சுருப்பா, எல்லாம் பத்திரிகையெல்லாம் அடிச்சிருப்பா, உபன்யாசகரை நித்தியம் போய் கூட்டின்னு வருவா, அவருக்கு மாலை தயார் பண்ணுவா, எல்லாம் பண்ணியிருப்பா. 30 நாள் சாத்து முறையானமோ இல்லையோ, எங்கள் சபாவிலிருந்து இந்தந்த கொள்கைகளோடு இன்னென்ன கைங்கரம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதற்காக இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு செய்தோம், சுவாமி வந்து சொன்னது மிகவும் நன்றி, இனிமேல் நீங்கள் எல்லோரும் எங்கள் சபாவில் சேரணும்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாமா, அதை இந்த சுவாமி சொல்ல வராது. இத்தனையும் தலையை திறந்து இவர் செஞ்சிருப்பார், ஆனால் இவருக்கு அந்த பேச்சு வராது. இதை பிடிச்சிருந்த உடனே ஒரே நடுக்கமாக இருக்கும். அதுக்குன்னு இந்த சபாவில் ஒரு சுவாமியை வச்சுருக்கா, அவர் 30 நாள் மட்டும்தான் வருவர், 29 நாள் வரவே மாட்டார். ஆனால் 30 நாள் அன்றைக்கி வந்துட்டு எடுத்து பேசுகிற இருப்பார். நம்ம சபாவிலேருந்து எத்தனை வருஷமாக வழக்கம் போல் இதை பண்ணிட்டுருக்கோம்னால் அப்படின்னு ஆரம்பித்தார்னால் கேட்குறவெல்லாம் நீர் யார், ஏதோ வந்து வந்து இத்தனை நாள் ஒருத்தர் சுற்றி சுற்றி வந்திருந்தார், உமை பார்த்ததே இல்லை, இப்போ நீர் பேசறீரேன்னா நான் உடையாய் நன்னா பேச தெரியறது, அப்போ பேச தெரிஞ்சால் ஒருத்தர் கூட்டின்னு தானே போக வேண்டியிருக்கு. அதுவும் இன்றைக்கி உலகத்தில் ஒரே சவால் உலகமாக இருக்குது சுவாமி, சமாளிக்க வேண்டியிருக்கு, போட்டி அதிகமாக இருக்குது, அதனால் பேச்சு சாமர்த்தியம் இருக்கணும், செயல் குறைவாக இருக்கணும், கொஞ்சமாக பண்ணிக்கணும். ஆனால் அதை எடுத்து சொல்கிறது மேல் நாட்டுக்காரால் பற்றிலாம் என்ன தெரியுமா சொல்கிறா, நம்ம நாட்டுக்காரா நன்னா உழைப்பா சுவாமி, பேசணும் விற்பனை பண்ணணும்னா இவாளுக்கு பேசவே வராது, ஆனால் அப்படியே ஆகாசத்தை கயராக திரிச்சிருவேன் மலையாக திரிச்சிருவேன்னு அவள் தான் சொல்லுவாள். அது என்னத்தை போடுவாளோ உங்களை அப்படியே மாத்திடுறேன் பாருங்கன்னு வா, மாத்திராளா இல்லையா தெரியாது, ஆனால் பேசுறது இருக்கோ இல்லையப்போ. அதை போல இவள் நாவுடையை ஏன் இப்படி வராமல் இருந்துட்டாள்னால், குலிங்க சகுனி விருத்தாந்த வைதேசிகனான நம் தேசிகனை சேர்ந்துன்னு சொல்லுவார்கள். குலிங்க சகுனின்னு ஒரு பறவை, அந்த பறவை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணும், மா சாகசங்குரு மா சாகசங்குரு, சாகசமே பண்ணப்படாது, சௌக்கியமாக வாழ்க்கையில் இருக்கணும், செய்ய வேண்டியதை மட்டும்தான் பேசணும், சாகசமெல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லுமா. அது ஒரு நாள் அப்படி காட்டு பக்கம் பறந்துருந்தது, ஒரு பெரிய சிங்கம் மான் அடித்து சாப்பிட்டுட்டு ஹான்னு வாயை பழந்துட்டு குரட்டை விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கு. அதன் வாயில் பல்லை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, பல்லுக்கு இடுக்கல் எடுக்கலே மான் மாம்சம் ஒட்டின்னு இருக்கு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கோ இல்லையோ, மெதுவாக இந்த பறவை போச்சு, இதுக்கு மாம்சம் சாப்பிட்ணும், தான் போய் மானை அடிக்க முடியாது, அதனால் இந்த சிங்கத்தினுடைய வாய் கடவாப்பல்லுக்கு பக்கத்தில் போய் உட்காண்டுது,
வாயை திறந்துட்டுருக்கு, முன்பல்லில் போய் உட்காண்டுது, உட்காண்டு பின்னாடி அழகால் அந்த மாம்சத்தெல்லாம் கொத்தின்ட்டு அப்பப்போ சாப்பிட்டுட்டு அதை அசை போடச்சே திரும்பி நம்மளை பார்த்து மா சாகசம் குருன்னுது. நீங்கள் சாகசமே பண்ணப்படாது. பார்த்தோம், ஒருத்தன் கேட்டான், சிங்கம் சட்டுன்னு ஒரு நிமிஷம் வாயை மூடினா உயிரே பட போகிறது உனக்கு, இதுக்கு நீ அங்கே உக்காண்டு எங்களை பார்த்து மா சாகசம் குருன்னு சொல்கிறியாப்போ, நீ பண்ணுறது தான் சாகசம். அதே போல் நாம் பண்ண முடியாததையே நாம் சொல்லுண்டோ, நாம் பண்ணுற தப்பையே நீர் இருக்கிறான்னால் சமர்த்தியமாக சொன்னார். நான் இல்லைங்கிறதுனால தான் உங்களை சொல்கிறேன், நான் இருந்திருந்தால் ஏன் சொல்ல போகிறேன் இப்போ? அப்போ நாம் எத்தை செய்கிறோமோ அதை உபதேசிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் துளி கூட வெட்கமே இல்லாமல் நாவுடையாய் நானாதாய் சங்குட சக்கரவேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணான் என்று கூப்பிடுகிறாள். ஆக இந்த பாசுரத்திலே வெய்யராப்பல் இருக்கும் அப்படி அர்த்தம் இல்லை. போதரிக்கண்ணினாய்ங்கிறது ஆச்சாரியனுடைய ஞான பெருமையை குறிக்கும்னு பார்த்துட்டோம். கண்ணழகுன்னு சொன்னாலே கூர்மையான கண்ணு, பார்வை, ஞானம்னு அர்த்தம். அடுத்த ஆச்சாரியனுக்கு தேவை வாக் சாதுர்யம், நல்ல பேசக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். அவருக்கு நிறைய தெரிஞ்சிருந்து ஆனால் அவர் எடுத்து சொல்ல முடியாத படுத்தினால் சிஷ்யனுக்கு பயன் இல்லாத போடும் இல்லையே. அவர் நடக்கிறத பார்த்தே தெரிஞ்சுக்கக்கூடாதானால் ஓரளவு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கார்த்தால் எழுந்திருந்து இன்னது அந்த சுவாமி எங்கள் ஆச்சாரியன் பண்ணிகிட்டே இருக்கார், அப்படியே அவரோட கூடவே இருந்துன்னு என்ன பண்ணார் நான் பார்த்துக்க முடியுமா? ஓரளவு அவர் வெளியில் வரும்போது என்ன பண்ணுறார்னு பார்க்கலாமே தவிர, அவர் எப்படி தீர்த்தமானார், எப்படி திருவாரான் பண்ணார், இதெல்லாம் நம்ம காட்ட மாட்டார். அவரவர்கள் தனியாக பண்ணிட்டுருப்பா, அப்போ நமக்கு அது எப்படி தெரிய வரும்? அப்போ அவ்வளோ பெரிய சிஷ்டர், ஆச்சாரசீலர், ரொம்ப ஆத்மகுண சம்பன்னர், அப்போ அவர் என்ன பண்ணுறார், எப்படி நடக்கிறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னால் சொன்னால் தானே புரியும். அர்ஜுன இடத்துல கண்ணன் சொல்லிட்டு இருக்கார், ஸ்ருதி விப்ரதி பன்னாதே யதாஸ்தாசதி நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகமவாப்சசின்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் வந்தது. கர்மயோகத்தை பற்றி சொல்லி முடித்தார். இனிமே ஞான யோகத்தை பற்றி விளக்கமாக சொல்லணும். அதுக்கு நடுவில் கண்ணன் சொல்கிறார், இங்கிருந்து அங்கே போகணுமே அர்ஜுனா, இப்போ கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு போகணும். இவன் கோட்டியே வேறு, அவன் கோட்டியே வேறு. இவன் செய்து செய்து முடிப்பவன், அவன் செய்யாமலே முடிப்பவன். செய்து முடிக்கிறார் அவர், தியானத்தினாலே எல்லா பெருமையும் பெற்றுடுறார் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு அந்த ஞான யோக நிஷ்டனுக்கு இருக்கிற உறுதி பார் அர்ஜுனா, அவ்வளவு உறுதி. அவன் தான் ஸ்தித பிரஜன், ஸ்திதமான புத்தி அப்படின்னு. அந்த புத்தியில் இருக்கிற உறுதி பெசக மாட்டார், பெறட மாட்டார் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நிறுத்தினார். உடனே இவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுத்து. ஸ்தித பிரஜ்ஞச காபாஷா, அந்த ஸ்தித பிரஜன் என்ன நினைப்பார், என்ன பேசுவார், என்ன நடவடிக்கைகளில் ஈடுபடுவார், என்ன உபதேசம் பண்ணுவார், இது எப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் வருதா? அப்போ அவளை பற்றி இப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சுக்கணும்னால் கண்ணன் சொல்கிறார், இவர் இவர் ஸ்தித பிரஜன், இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் தான் ஞான யோக நிட்டன்னு சொல்லணும். இப்போ அர்ஜுன இடத்துல கண்ணன், அதோ அந்த காட்டில் இருக்கிற குகையிலே ஸ்தித பிரஜன் இருக்கார், எப்படி இருக்கார்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னுட்டு அவன் என்ன பண்ணுவான்? இவனால் தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ கீதாச்சாரியன் அமர்ந்து இப்பப்படி இருப்பார் நாலு ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஸ்தித பிரஜன்னா இவன் தான், ஸ்தித பிரஜன்னா இவன் தான்னால் அதை விளக்கினாத்தான் நமக்கு ஸ்தித பிரஜத்தை என்னதுன்னே தெரியும். ஏன்னா ஸ்தித பிரஜனாக இருக்கிறவர் தான் நம்மகிட்ட பேசவே மாட்டாரே, அவர் தான் ஸ்தித பிரஜனாச்சே. நம்மக்கிட்ட பேசினாலே அஸ்தித பிரஜன ஆயிடுவாளே. நம்ம யாரான்னு இப்போ நம்மக்கிட்ட பேசினால் அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஸ்திதமான தன்மையும் போய் நமக்கு கிடைச்ச அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவரை குழப்பிடுவோம். அவர் எந்த ஹிமாச்சலத்தினுடைய குகையில் இருந்தால் கூட இங்கேயேவா இருக்கேள் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்கு ஒரு தடவை வரக்கூடாதோ, அங்கே வந்தேள்னா என்னமா இருக்கும், இந்த குகையிலிருந்து என்ன கண்டேள்னுவோம். அவன் உள்ளே போயிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு நிஜமாகவே நம்ம ஒன்றும் காணலையோ அப்படின்னு அவருக்கு இங்கே யாரும் சந்தேகம்.